அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் குறித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குற்றுச்சங்க செயலாளர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை குறித்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து ஆகும், ஸோ என்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எதனால் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நாம் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்களே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து தெரிவிச்சுக்காங்க. ஸோ எதனால் தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகணுங்க, ஸோ செலக்ட் ஆகாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கால்கள் வந்து போயிருக்கு. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து வேலை வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து செலக்ட் ஆகாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எழுந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணி எல்லாருமே வந்து தேர்வு பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ரிசல்ட் வந்து மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் குறித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜூலைக்குள்ளே அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து வழங்கிடுவோம் அப்படி வந்து தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாங்களே. ஸோ அதை தொடர்ந்து எல்லாருக்குமே வந்து வழங்கிடுவோம். ஸோ இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஸோ ரிசல்ட் பொறுத்தளவு இதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் யார் இதில் வந்து எப்படியெல்லாம் அந்த ரிசல்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 10th 12th பேசிக் வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 10th 12th நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே ஸோ அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா சீனியர்டி அடிப்படையில் எல்லாருமே இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது மேலே வந்து மாட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து ஆகிடும். ஸோ இதில் வந்து ஸோ நேர்முக தேர்வும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்களா, ஸோ அதில் வந்து ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கை வச்சு தான் எல்லாருமே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.